வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி உள்ளன. இதனால் சென்னையில் இந்த ஆண்டு முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது. வடகிழக்கு பருவமழையால் அக்டோபர் 1 முதல் நவம்பர் 18 வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 425 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. இது வழக்கத்தை விட 1% அதிகமாகும். மழைப்பொழிவு அதிகரித்து உள்ளதால் மாநிலம் முழுவதும் உள்ள நீர்த்தேக்கங்களில் 202 TMC வரை தண்ணீர் இருப்பு உள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி, சோழவரம், புழல், கண்ணன்கோட்டை, தேருவாய் கண்டிகை, செம்பரம்பாக்கம், வீராணம் ஏரிகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இந்த ஏரிகளில் குடிநீர் சேமிப்பு 11 TMC கடந்துள்ளது. இதனால் அடுத்த 11 மாதங்களுக்கு சென்னையில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகர பகுதிகளுக்கு நாள்தோறும் 1007 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதே அளவு குடிநீர் தொடர்ந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.